வரவங்களே அந்த ஸ்ரீதி. இன்னைக்கு இந்த கோணம் இல்ல அட்டையும் சூடு பசு வச்சு அருமையா ஒரு கவிதை வந்து பண்ண போறோம். சூடு பசு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இல்லாட்டி பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு அட்டையில இந்த மாதிரி ஒரு குழாய் வந்து வரைஞ்சிருக்கேன், தண்ணி குழாய் இருக்குல்ல அந்த குழாய் வரைஞ்சிருக்கேன். எனக்கு எப்படி வரைய தோணுதோ அதை வரைஞ்சிருக்கேன். இது நானே வரையில, சும்மா கூகுள்ல போயிட்டு டாப் அவுட்லைன் பிக்சர்ஸ் நம்ம தேடணும்னா நம்மளுக்கு கிடைக்கும்ல, அதுதான் அது. எனக்கு எது அதில் பிடிச்சிருந்துச்சோ அதை போட்டு வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு வரைய தெரியணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம், கூகுளில் தேடணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சுலபம் தான். வரைஞ்சி எடுத்துட்டேன், இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த குழாய் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சும்மா எடுத்தோன்னா டாப் வரைஞ்சிடறேன், குழாய் வரைஞ்சிடறேன், நான் எப்படி வரைஞ்சிக்கோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து எடுத்துருக்கேன், எந்த அளவுலாம் வச்சுக்கலாம். இந்த குழாய் வச்சுட்டு ஒரு 2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அகலமாக இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அந்த குழாய் வச்சுட்டு ஒரு 4-5 சென்டிமீட்டர் தள்ளி கோடு போட்டுக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த அட்டை இருக்குல்ல, இதுக்கு வந்து ஒரு பேஸ் கலர் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம பெயிண்டிங் பண்ணால் பின்னாடி வந்து கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதுக்கு வந்து ஏதாவது ஒரு லைட் கலர் தான் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. நான் வந்து லைட் பிங்க் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த நிறமானாலும் எடுத்துக்கலாம், லைட் ப்ளூ, லைட் எல்லோ, லைட் க்ரீன், எந்த கலர்னாலும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பிங்க் கொடுக்கணும் அசி வந்துச்சுட்டு பிங்க் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கொடுக்க தோணுதோ அது மாதிரி கொடுத்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்காம அடிக்கிறேன், தண்ணி சேர்த்து கூட அடிச்சிக்கலாம், இல்லை முடிச்சு காமிக்கிறேன். அடிச்சு முடிச்சிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அங்கங்கே கொஞ்சம் வெள்ளை கோடுகள் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஒன்றும் கிட்ட சும்மா அந்த பெயிண்ட் எடுத்துகிட்டு சும்மா அங்கங்கே புள்ளிகள் வச்சுக்க போகிறோம். புளி வச்சுட்டு கொஞ்சம் அந்த அதே நம்ம பிங்க் கலர் அடித்தோம் இல்லையா, அதே பெயிண்ட் ப்ரெஷ்ஷை தண்ணியில் அழிச்சிட்டாங்க. சும்மா தொட்டு அப்படியே தேய்ச்சி விட்டுடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சும்மா அங்கங்கே வெள்ளை கோடு இருக்கும்போது பார்க்க நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு வெள்ளை குழந்தை கொடுத்ததுக்கப்புறம். அதுக்கடுத்து இந்த குழாய் இருக்குல்ல, இதுக்கு வந்து கருப்பு நிறம் வந்து அடிச்சுக்கிறேன். அந்த பிங்க் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து கருப்பு நல்லாயிருக்கும், அதனால் அடிக்கிறேன். நீங்கள் எந்த அடிக்கிறீங்க, எந்த பின்னணி கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த குழாய்க்கு வந்து ஒரு நிறம் கொடுத்துக்கோங்க. இந்த குழாயை வந்து இந்த அட்டையோட ஓரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஏதாவது ஒரு பசையை போட்டு ஒட்டி விட்டுடுங்க. எந்த பசை வேணாலும் ஒட்டிக்கலாம், டபுள் சைட் டேப்புக்குமே அதை கூட போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் நம்ம சூடு பசை தான். இந்த குழாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து கீழே உழுகிற மாதிரி ஒழுகிற மாதிரி தான் பண்ணுறோம். நல்லா சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சூடு பசைக்கு பதிலாக வேறு என்ன கொடுக்கலாம்னு நீ கேட்டிங்கன்னா உள்ளந்தெட் கொடுக்கலாம். ஆனால் இந்த உள்ளந்தெட் வந்து இவ்வளோ நல்லா இருக்காது, சூடு பசை வச்சு கொடுக்குற மாதிரி வராது. அதனால் உள்ளநூல் என்கிட்ட இருக்குன்னா நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப பொறுமை தேவை, ஏன்னா ஒட்டினோம் ஒட்டிட்டு வெட்டி வெட்டி ஓட்டணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சூடு பசை இருந்தால் ஒட்டிக்கோங்க, செம்மையாக இருக்கும். இந்த கேவினி குழாய் தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு நீர்வீழ்ச்சியிலேருந்து கொட்டுற மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அந்த குழாயிலேருந்து கீழே விழுகும்போது பார்க்குறது நல்லா இருந்துச்சு எனக்கு. அதனால் குழாயிலேருந்து விழுற மாதிரி பார்த்து பண்ணியிருக்கேன். நிறைய தண்ணி நம்ம மேலே 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 நிறைய கொத்து கொத்தாக விழுற மாதிரி, கொத்து கொத்தாக தண்ணி விழாது, சும்மா நிறைய விழுற மாதிரி நிறைய நிறைய மேலே மேலே போடுறேன். அப்போ அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு. அந்த அட்டையோட கீழ்ப்பகுதியை எல்லா தண்ணியுமே அப்படி பரப்பி போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ நல்லா பண்ணியாச்சு, ஒரு 5 நிமிஷம் காயட்டும். 5 நிமிஷம் கூட வேணால் 2 நிமிஷத்தில் காஞ்சிரும். அது காயறதுக்குள்ள நான் என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா, இந்த கோல்டன் கிளிட்டர் பெயிண்ட் இருக்குல்ல, சரி மெட்டாலிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து கையை தொட்டு அந்த டாப் அந்த குழாய்க்கு மேலே கொடுத்துக்கிற தேய்ச்சி விட்டுக்கிறேன். பார்க்க நல்லாயிருக்கும். சும்மா ஏதாவது நம்ம அழகு பருப்பு பண்ணுற மாதிரி தான். இப்போது அந்த மஞ்சள் பின்னணிக்கு இது நல்லா தெரியல, அதனால கருப்பு பின்னணி போட்டிருக்கேன். இப்போ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னுமே ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் நம்ம ஏதாவது அந்த லேஸ்லாம் ஒன்றும் நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, தண்ணியோட நிறம் இருக்கு இல்லையா, என்ன நீல நிறம், அந்த நிறம் வந்து கொடுத்துக்க போகிறேன். நான் கிளிட்டர் பெயிண்ட், சரி மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். மெட்டாலிக் பெயிண்ட் எடுத்து சும்மா கையிலேயே தொட்டுட்டு மேலே மேலே கொடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது இன்னுமே நல்லா இருந்துச்சு. அந்த பிங்க் பின்னணிக்கு கருப்பும் தங்கமும் அதுக்கு மேலே அந்த நீல நிறமும் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. இந்த நிறம் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய கைவினை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அந்த லேஸ் அதெல்லாம் ஒட்டாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. உண்மையில் அந்த குழாயிலிருந்து தண்ணிகள் வந்து விழுற மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த கருப்பு பின்னணியில் வச்சு பார்க்கும்போது நான் நிறைய நிறமேந்து கொடுக்காத மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஓரத்தில் காமிச்சிக்க பாருங்கள், நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் அவ்வளோ தெரிய தொடர்ந்து காமிக்க போறீங்க, அங்கே நிறைய இருந்துச்சு ஆனால் எதுவுமே தெரியவே இல்லை. ஏதோ கருப்பு பின்னணியாக என்னோடய கேமரா தவறான எனக்கு தெரியல, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த குழந்தை குழந்தைங்களுக்கு பிடிச்சிக்க நம்பரை பிடிச்சா விருப்பம் கொடுங்க. உங்களுக்கு கடத்தும் கட்டப்படி கொடுக்க மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அச்சுப்பட காலில் சந்திக்கிறேன். குழந்தைங்க சிறந்திக்கவனே வீட்டிலே எங்கள் சக்கரதை எங்கள் அடுத்த காலில் சந்திக்கலாம்.